நம்மளோட டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அந்தந்த காலத்துல என்ன மாதிரியான ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சு படிச்சாதான் வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இனி அடுத்து 2023 அப்புறம் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ லெட்ஸ் டாக் அபவுட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிச்சு தரேன். ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ, ஏதோ கோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன முடிஞ்சாது? இல்லை அதான் கேட்டேன், எப்படி என்ன ஜாபுக்கெல்லாம் போயாச்சா, எப்படி செட் ஆயிருச்சா, எப்படி நல்லா? சரிடா ஓகேடா, சும்மா தான் கேட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கல, அவங்ககிட்ட சர்டிஃபிகேஷன் கூட இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது, ஏன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய டைப் இருக்குது. ஒன்று மொபைல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இன்னொன்று வெப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போது ஃபுல் ஸ்டாக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் எண்டுனா என்ன, பேக் எண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படிங்கிறவங்க, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோ ஒரு வெப்சைட்டோ ஒரு மொபைல் ஆப்போ இருக்குதுன்னா அதை எப்படி வந்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்கலாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட வேலை. அடுத்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட். பேக் எண்ட் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலிருந்து கேதர் பண்ணுற டேட்டாவை இல்லைனா அந்த வெப்சைட்டோ அந்த மொபைல் ஆப்போ எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூசர் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி பிளான் பண்றவங்க தான் இந்த பேக் எண்ட் டெவலப்பர். சோ யார் ஒரு ஆளு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மென்ட்டையும் பேக் எண்ட் டெவலப்மென்ட்டையும் ஒருமிச்சு ஒரு ஆளா பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இது வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன்லயும் இருக்கு, வெப் அப்ளிகேஷன்லயும் இருக்கு. சரி ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படிக்கணும்னா என்ன லாங்குவேஜ் படிக்கணும்? உங்களுக்கே தெரியும் நிறைய லாங்குவேஜ் இருக்கு, சி, சி ஷார்ப், ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இதுல எது பிரிஃபர் பண்ணலாம் நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, நான் சொல்றது ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் இருக்கு, ஆங்குலர் ஜேஎஸ் இருக்கு, இது ரெண்டுமே வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற ஜாவா ஸ்கிரிப்ட். பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க வச்சுட்டு பேக் எண்ட் டெவலப் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்படியே நம்ம வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கு வருவோமே, அதுக்கு வந்தோம்னா கூட ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் இருக்கு, இந்த மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயினா யூஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கு. இதை படிச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டியூட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்? இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதை படிச்சீங்கன்னா நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்து ஜாவாக்கு வருவோம். ஜாவா ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாம டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த ஜாவா தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கம்பெனில ஒரு ஜாவா டெவலப்பரை ஹையர் பண்றாங்கனாலே நல்ல ஸ்கில்டு, லாஜிக்கல் திங்கிங், ஜாவாவை கரைச்சு குடிச்சிருக்கிற மாதிரியான ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க தாராளமா நீங்க ஜாவாக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்துட்டு சி ஷார்ப். சி ஷார்ப் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா சி ஷார்ப்ங்கிற லாங்குவேஜ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு. இதுவும் ஜாவா மாதிரியே நல்ல ஸ்கில்டு, லாஜிக்கல் திங்கிங் இருக்கிற ஒரு டெவலப்பரா தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு பைத்தன். பைத்தன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மேஜர் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லாத்துக்குமே பைத்தான் தான் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாக்குற யூடியூப் சேனலோட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜே பைத்தான் தான். இப்ப நம்ம மொபைல் டெக்னாலஜிஸை பத்தி பார்க்கலாம்.
ஃப்ளட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு கூகுளோடது. ஏன்னா கூகுள் தான் அந்த ஃப்ளட்டர்ங்கிறத வந்து டெவலப் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃப்ளட்டரில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ்லாம் படமாக இருக்கும். 120Hz டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த அனிமேஷனு, அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன்லாம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி எல்லா இந்தியன் கம்பெனிஸுமே இந்த ஃப்ளட்டருங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோகேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் படித்து நல்ல பேக்கேஜஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்ம ப்ரோகேம்ப்ல இந்த டொமைன் தான் படிக்கணும், இவ்வளோ லிமிட்டட் டொமைன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோகேம்ப்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இங்கே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுலேயும் அடுத்து வந்துட்டு நேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. என்னதான் வந்துட்டு ஹைப்ரிட் பிளாட்ஃபார்மும் மல்டி பிளாட்ஃபார்ம் வந்தாலும் அப்பவும் சரி இப்பவும் சரி நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மவுஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அப்பவும் இப்பவும் எப்பவுமே நேட்டிவ் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நேட்டிவான ஆப்பு டெவலப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், சம்பளமும் அதிகமாகவும் இருக்கும் அதில். ஸோ மொபைல் டெக்னாலஜிஸில் நீங்கள் ஒரு நேட்டிவ் டெவலப்பராக ஆகிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் நேட்டிவ் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கேம் டெவலப்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் வந்துட்டு C++ C#, இது ரெண்டு பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ரெண்டு பிளாட்ஃபார்ம், ஒன்று அன்ரியலு இன்னொன்று யூனிட்டி, இது ரெண்டுமே கேம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜின்ஸு. இந்த ரெண்டு இன்ஜின்ஸில் யூனிட்டி வந்துட்டு C# யூஸ் பண்ணுது, அன்ரியல் வந்துட்டு C++ யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நல்லா படிச்சிருக்கீங்க, அப்போது அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அதோட இன்ஜின்ஸையும் பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த C#, C++ இது ரெண்டையுமே நல்லா படிச்சிருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கேம் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். யூனிட்டி அப்புறம் அன்ரியல் இன்ஜின்ஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க, கேம் டெவலப்மெண்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு Web 3.0 அப்புறம் பிளாக்செயின், இது ரெண்டத்தையும் பற்றி பார்க்கலாம். Web 3.0 தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளாக்செயினை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பிளாக்செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா, 10ங்கிறது ஒரு நம்பரு, அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, அந்த 10க்கு பைனரி வேல்யூ வந்துட்டு 1010. இந்த 1010 எப்படி ஸ்டோர் ஆகும்னா, அந்த பிளாக்செயினில் செப்பரேட்டட் பிளாக்ஸான்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த 1 ஒரு பிளாக்கு 0 ஒரு பிளாக்கு 1 ஒரு பிளாக்கு 0 ஒரு பிளாக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பிளாக்லேயும் அந்த பைனரி வேல்யூ வந்துட்டு போய் சேவ் ஆகிடும். அப்புறம் அந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு தனித்தனி அட்ரஸ் இருக்கும், அது ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்காது, ஒன்றுக்கு ஒன்று ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீ இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் மெத்தடில் தான் அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கீஸ் எல்லாம் மேட்ச் ஆனால் தான் உங்களோட அந்த டேட்டாவே வந்துட்டு டிகிரிப்ட் பண்ணி ஒருமிச்சு கொண்டு வந்து அந்த 10ங்கிற வேல்யூவை உங்களால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு டெக்னாலஜியில் பிளாக்செயின், இதை பேஸ் பண்ணி தான் Web 3.0 ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்களா, அதில் மெயின் டெக்னாலஜி இந்த பிளாக்செயின் தான். ஸோ இந்த பிளாக்செயினை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரஸ்ட்டு, கோலாங்கு, சாலிடிட்டி, அப்புறம் பைத்தானு, இந்த லாங்குவேஜஸ் தான் பிளாக்செயின் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நான் சொன்ன இந்த லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நல்லா படிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்பராக ஆகலாம். அடுத்து வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இந்த சீன் தான் ஞாபகம் வரும். அவனுக்கு தாடி வச்சு எப்படி இருப்பான்னு காட்டுக்கு. அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? ஆனால் அது இல்லை சைபர் செக்யூரிட்டி. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கோட ஆப் வந்துட்டு ஒரு சர்வரில் தான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது ஃபேஸ்புக்கில் இருக்கிற யூசர்ஸோட டேட்டாவை திருடணும்னு நினச்சாங்கன்னா அந்த சர்வர் ஹேக் பண்ணாலே போதும், முடிஞ்சு டேட்டா எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை பேர்த்தோட டேட்டா வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த அட்டாக் எப்படி வருது, அது எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு திங்க் பண்ணுறதே இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஓவர் தி நெட்வொர்க் கம்யூனிகேஷன், ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் நடக்குது, இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லாம் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் தானே இது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மிடில் மேன் இடம் மறிச்சு நம்மளோட டேட்டாவை பார்க்க முடியுமா, நம்ம என்ன பேசுறோங்கிறத கேட்க முடியுது, இது எல்லாமே வந்துட்டு நெட்வொர்க் பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரே டொமைனே இந்த சைபர் செக்யூரிட்டி தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏஐனால என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் போகும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையும் போகுமா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்ததுன்னா அதுக்கு
அதுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு ஏஐனால வேலை போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, போய் பாருங்க. ஸோ அப்புறம் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு வந்துட்டு நிறைய பேர் மிஸ்கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்னன்னா, நீங்கள் அதுக்கு வந்து டூல்ஸ் மட்டும் படிச்சா போதும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே தேவையில்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் இப்போ ஒரு கோடு வருது, அந்த கோடை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் தெரியணும். அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கோடு அவரால் வந்துட்டு கிராக் பண்ணவே முடியும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு கோடிங் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு பேட்ச் ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் எழுதியும் ஆகணும். அதுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவை சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டூல்ஸ் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக நீங்கள் போகலாம். சரி, இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்டு சொன்ன கதைக்கு இப்போ வரலாம். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் வந்துட்டு பைத்தான் சர்டிஃபிகேஷன்லாம் வச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, ஆனால் அவர் அங்கே படித்தாரா அப்படிங்கிறது அங்கே டவுட்டு. ஏன்னா படிச்சிருந்தாருன்னா ஸ்கில் கெயின் பண்ணியிருப்பாரு, ஸ்கில் கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பைத்தானை எங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு கிடச்சிருக்கும். சும்மா வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காகலாம் போய் ஒரு கோர்ஸ் பண்ணால் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ உள்ள ட்ரெண்டிங் டெக்கை எடுத்து அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்வைவ் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டொமைன் சூஸ் பண்ணுறங்கிறத மோஸ்ட் ப்ராப்ளி நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சஜஷன் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சஜஷன் கேட்க வேணாம் நான் சொல்லலை, யார்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ நீங்கள் ஒரு டொமைன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டொமைன் பற்றி தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் நீங்கள் சஜஷன் கேட்குறது தான் பெஸ்ட்டு. அப்படி ஒரு பர்சனை வந்துட்டு உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல, எப்படி சூஸ் பண்ணுறங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா 6 Tips for Self-Learning அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபார் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் நீங்கள் இந்த மாதிரியான டெக் அண்ட் கரியர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரோட்டோடைப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் என்ன டெக் படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன டெக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.